நயன்தாரா. நீங்க இந்த பொண்ணெல்லாம் சீரியா நடிக்கலாமான்னு கேட்கல, இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க பாருங்கிற சென்ஸ, அந்த தன்மையை மக்களுக்கு புரிய வச்சது. திரையுலகத்தையே சேர்ந்த திரு சூர்யா வந்து நீட் மாதிரியான நுழைவுத் தேர்வுகள் மாற்றி மாற்றி நுழைவுத் தேர்வு வச்சுக்கிட்டே போகிறது ஒரு சமமற்ற தன்மை உருவாக்குது, கோச்சிங் சென்டர்களை அதிகரிக்க வைக்குது. அவர் அப்படியே சொல்லியிருக்காரு. திரு சூர்யா சொன்ன கருத்து வந்து சரி, நான் ஆமோதிக்கிறேன் திரு ரஜினிகாந்த் சொல்லியிருக்கேன். நான் திச்சல்ற பக்கம் படிச்சிருப்பாரு ரஜினி சார், அதனால சொல்லியிருக்கேன். பாருங்களேன், திரு ராதாரவிட்ட பிஜேபி மேலே நிறைய நல்ல விஷயங்கள் தெரியுது. திரு ராதாரவி கண்ணை திறந்து விட்டால் தானே தெரியுது வெளிச்சது இருட்டு. தமிழ்நாட்டில் பகுத்தறிவை வந்து பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்த திரு ராதாவுடைய மகன் வந்து நான் மூட நம்பிக்கையில் இருந்திருக்கேன்னு சொல்கிறேன். திமுகவில் இருந்த காலத்தை இருட்டுன்னு சொல்லுவீங்களா? திமுக அதிமுக ரெண்டில் இருந்த காலம் இருட்டு காலம் சொல்ல போகிறீங்களா? ஏன் பையன் இப்போ உங்களை மாட்டி விட்டுருவோம் போல இருக்கே. இது விஷால் தன்னுடைய அரசியல் அபிலாஷிகளுக்காக நடிகர் சங்கத்தையும் தயாரிப்பாளர் சங்கத்தையும் பயன்படுத்துகிறான் நினைக்கிறீங்களா? அவருக்கு பின்னாடி யாராவது அரசியல் இயக்கங்கள் ஆட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? அவரை போய் ஒரு அரசியல் இயக்கம் ஆட்டி வைக்கிறதுன்னா அதை விட மோசமான இயக்கம் உலகத்திலே கிடையாது. திரு சந்தானத்தோடைய ஒரு படம், திரு சமுத்திரக்கனியோட ஒரு படம், இதெல்லாம் வந்து சர்ச்சைக்குள்ளாது. சாமி ஆன்மீக நம்பிக்கையை கேள்வி பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எள்ளி நகையாடுறாங்க, இந்த மாதிரி விமர்சனங்கள். கமல் சார் விஸ்வரூபத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் ரொம்ப நல்லா, ஏன் அந்த கோழி சாப்பிட்டுப்பார், நீ தான் பிராமண பொண்ணாச்சு உனக்கு நல்லா தெரியும். ஆமாம், பாப்பாத்தியமாக பாருங்க, பாப்பாத்தி பாருங்க, அதையே எடுத்துக்க மாட்டாங்க தப்பா. இனிமே ஒருத்தர் திரையுலகத்திலேருந்து அரசியலுக்கு வந்தால் முதலமைச்சர் நாங்கள் உட்காரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். புரட்சித் தலைவரோடு போயிடுச்சுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாருங்க கேள்வியை. ராதாரவியோட அடுத்த அரசியல் மூவை எப்போ பார்க்கலாம்? விரைவில் பார்க்கலாம். தாமரை மலரும், எது மலருதோ ராதாரவி மலருவான். நடிகர் ராதாரவியுடன் நேர்காணல்.